ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு 5000 7500 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். 2024 நிதியாண்டுக்கான பாதீட்டினை சமர்ப்பித்து உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அத்துடன் இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை சீரமைக்க 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வி மாணவர்களுக்கான பல்கலைக்கழக கல்விக்காக 4 புதிய பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வளமையை போன்று அனர்த்த கடன் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அரச வருமானம் 10% 15% அதிகரிக்கப்படாவிட்டால் நாடு மீண்டும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் எனவும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டார். அத்துடன் சென்னையில் உள்ள IIT பல்கலைக்கழகத்தை இலங்கையில் ஆரம்பிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு இந்தியா முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன் போது குறிப்பிட்டார். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள dailysloan.lk வலைத்தளத்தினை பார்வையிடவும்.